ஆன்மீக தகவல் பகுதியில் தொடர்ந்து உங்களை சந்தித்து வருவதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விடயங்களை பற்றி, வாஸ்துவை பற்றி சில நாள் பேசுகிறோம், எண்கணிதங்களை பற்றி சில நாள் பேசுகிறோம், ஜோதிட தகவல்களை பற்றி சில நாள் பேசுகிறோம், வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சரவுகள் கந்திருஷ்டி தோஷங்களை நிவர்த்தி செய்கிறதை பற்றி சில நாள் பேசுகிறோம், இப்படி வேதத்தில் உள்ள கதைகளை பற்றி, புராணங்கள் இதிகாசங்களை பற்றி, 10 அவதாரங்களை பற்றி, விரதங்களை பற்றி, இப்படி ஆன்மீக தகவல் பகுதியில் என்னென்ன விடயங்கள் உங்களுக்கு அவசியமான விடயங்களோ, எந்தெந்த விடயங்களை இந்து மக்கள் கண்டிப்பாக தெரிந்து கொள்ள வேண்டுமோ அந்த விடயங்களை எல்லாம் இந்த நல்ல நேரம் நிகழ்ச்சியில் சக்தி டிவி ஊடாக உங்களோட பகிர்ந்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். ஒவ்வொரு விடயங்களும் உங்களுக்கு நீங்கள் அதையெல்லாம் கேள்விப்பட்டு ஆவலோட அதெல்லாம் நீங்கள் செய்யக்குள்ள ரொம்ப விசேஷமாக இருக்குது. கோயில்களில் நான் தெரிஞ்சு கொள்கிறேன், பாபகர தசமி அன்று பாம்பின் ஆசனத்திலே, அதாவது பாம்பு படுக்கையில் படுத்திருக்கக்கூடிய மகாவிஷ்ணுவை, ஆதிசேஷனில் சயனம் சொல்லக்கூடிய செய்யக்கூடிய மகாவிஷ்ணுவை தரிசித்தால் பாபம் நீங்கும். அன்றைக்கு ஆலயங்களில் நிறைய பேர் வந்து அந்த பாம்பின் மேல் படுத்திருக்கக்கூடிய ஆதிசேஷன் மேல் ஆனந்த சயனம் சொல்ல செய்யக்கூடிய விஷ்ணுவை தரிசித்தீர்கள் என்று கேள்விப்படைக்குள்ள ரொம்ப விசேஷமாக இருக்குது. பிரதோஷத்தை பற்றி சொல்கிறோம், ஒவ்வொரு கிழமையில் வரக்கூடிய பிரதோஷங்களை பற்றி சொல்கிறோம், அது இருக்குது. அதிர்ஷ்டத்தை பற்றி சொல்கிறோம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் அதிர்ஷ்டம், உங்களுடைய நட்சத்திரத்துக்கு எந்த நட்சத்திரம் அதிர்ஷ்டம் இல்லை, இதுகளை பற்றி பேசணும். உங்களுடைய லக்னத்துக்கு அதிர்ஷ்டமான கிழமைகளை பற்றி பேசணும், அதிர்ஷ்டமான சின்னங்களை பற்றி பேசணும். ரோஹிணி நட்சத்திரத்திற்கு தேர் அதிர்ஷ்டமான சின்னம், புனர்பூச நட்சத்திரத்திற்கு வில் அதிர்ஷ்டமான சின்னம், இந்த மாதிரி அதிர்ஷ்டமான சின்னங்களை பற்றி நிறைய பேசணும். இன்னும் நிறைய பேச இருக்குது. அதிர்ஷ்டமான ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் வணங்க வேண்டிய மரங்களை பற்றி, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டான மூலிகைகளை பற்றி, ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்கள் அணிய வேண்டிய மூலிகைகள், அணிய வேண்டிய தாயத்து, என்னென்ன யந்திரங்களை செய்து நீங்கள் 12 ராசிக்காரர்களும் உங்களுடைய ராசிப்படி என்ன யந்திரங்களை தாயத்தாக அணிந்து கொள்ளலாம், எல்லா விதத்திலையும் ஒருத்தருக்கே எல்லா விதமான ஈடுபாடும் இல்லை. சில பேருக்கு யந்திரங்கள் தாயத்தை அணிகிறதுக்கு விருப்பம், சில பேருக்கு அந்த யந்திரம் தாயத்தை அணிகிறது பிடிக்காது, சில பேருக்கு அதிர்ஷ்ட கற்களை அணிவதில் ஆசை, சில பேருக்கு அதில் விருப்பம் இல்லை, சில பேருக்கு கோயிலில் போய் விரதம் இருந்து உபவாசம் இருந்து செய்கிறது விருப்பம், சில பேருக்கு தியானம் இருக்கிறது யோகாசனத்தில் விருப்பம், சில பேருக்கு பிராணாயாமம் செய்கிறது விருப்பம், சில பேருக்கு கோயிலில் போய் கும்பிட்டு என்னையா செய்கிறது, நாங்கள் நேர்மையாக வாழுகின்றோம், தான தர்மங்கள் செய்கின்றோம், சத்தியத்துக்கு கட்டுப்பட்டு வாழ்கிறது தான் முக்கியமே தவிர கோயிலில் போயிட்டு பிறகு வீட்டில் வந்து போய் சொல்கிறதுலேருந்து அர்த்தம் இல்லை, அப்படியான சில பேர், இன்னும் சில பேர் ஜோதிடத்திலேயே நம்பிக்கை இல்லாதவர்கள் சில பேர், ஆன்மீகத்தில் நம்பிக்கை இல்லாதவர்கள் சில பேர், தங்களுடைய முயற்சி மட்டுமே உழைப்பு மட்டுமே தெய்வம் என்று வாழக்கூடியவர்கள் சில பேர், ஆன்மீகத்தை இறைவன் என்று ஏற்றுக்கொள்ளாமல் இயற்கை என்று ஏற்றுக்கொண்டு வாழக்கூடியவர்கள் சில பேர், இந்த மாதிரி உலகத்தில் பல தரப்பட்ட மக்கள்கள் இருந்தாலும் அவர்களையெல்லாம் முடிந்த அளவு ஏதாவது ஒரு வகையில் அவர்களுக்கெல்லாம் தேவையான விடயங்களை சொல்லக்கூடிய, எனக்கு ஜாதி மதம் இனம் மொழியை கடந்து சூரிய வழிபாடு சந்திர தரிசனம் இதெல்லாம் இனம் மதம் மொழியை கடந்து செய்யக்கூடிய இயற்கையுடன் தரிசிக்கக்கூடிய விஷயங்கள் இதை பற்றி சொல்கிறோம். தெய்வங்களுக்கே மேலே வீட்டில் 2 தெய்வம் எங்களை பெற்ற அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இருந்தால் அவர்களை தாயினை சிறந்த கோவிலும் இல்லை என்று தாய்க்கு செய்ய வேண்டிய பணிவிடைகளை பற்றி பேசுகிறோம். தந்தைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை பற்றி பேசுகிறோம். சகோதர உறவுகளுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை பற்றி பேசுகிறோம். கணவன் மனைவியிடையே எப்படி ஒற்றுமையாக இருக்கணும், மனைவி என்பது கணவனுக்கு யார், கணவன் என்பது மனைவிக்கு யார், இந்த மாதிரி குடும்ப ஒற்றுமையை பற்றி பல விஷயங்களில் பல கோணத்தில் இனம் மதம் மொழி கடந்து நாங்கள் பல விஷயத்தை பேசிக்கொண்டு இருக்கிறோம். ரைட், அந்த வகையில் இன்றைய தினம் ஒரு சின்ன விஷயம், அரச மரத்தை பற்றி பேசப்போகின்றோம். ராஜ விருட்சம் என்று சொல்லக்கூடியது அரச மரம். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், மரங்களில் நான் அரச மரமாக இருக்கின்றேன், புத்தருக்கு ஞானம் கொடுத்தது அரச மரம். அரச மரம் வந்து சூரிய சக்தியை அதிகமாக ஈர்த்து வெற்று மக்களுக்கு நன்மை செய்யக்கூடியது அரசம்.
புளிய மரத்தில் அரச மரத்து இணல்ல தங்கி போகணும், புளிய மரத்து இணல்ல நின்று போகணும், புளிய மரம் வந்து கூடாது, அது வந்து அதிகமான கார்பனீர் ஆக்சைட்டை வெளிவிடும். அரச மரம் வந்து நிறைய கார்பனீர் ஆக்சைட்டை சுவாசித்து ஆக்சிஜனை அதிகமாக பிராணவாயுவை அதிகமாக வெளிவிடக்கூடிய மரங்களில் சிறந்தது அரச மரம். அதனால தான் புத்தர் அரச மரத்தடியில் தான் புத்தருக்கு ஞானம் கிடைத்தது. அரச விருட்சம் அதே மாதிரி அதுக்கு பேரே அரச ராஜ விருட்சம். அரசனண்டா ராஜா, ராஜ விருட்சம். பகவான் கிருஷ்ணர் சொல்கிறார், மரங்களுக்குள்ள நான் அரச மரமாக இருக்கின்றேன். அரச மரம் விஞ்ஞான ரீதியாகவும் எங்களுடைய மெய்ஞான ரீதியாகவும் பல பேர் தியானம் இருக்க எல்லாம் அரச மரத்தை பயன்படுத்துகணும். இப்போ நாங்கள் எங்களுடைய முறையிலேயே குழந்தை இல்லை புள்ளை இல்லைன்னு சொன்னால் அரச மரத்தை போய் சுற்றினா புள்ள பிறக்கும். அது விஞ்ஞான ரீதியாக ஒரு கரு வளர்ச்சிக்கு அந்த சில ஓமோன் சுரக்கிறதுக்கு வளமாக குளக்வைஸாக அறத்தம் அரச மரத்தை சுற்றுறது நிறைய நன்மை தரும்னு விஞ்ஞானம் சொல்லுது. அதைத்தான் அந்த காலத்திலேயே அரச மரம். அரச மரம் சம்பந்தமான சில விஷயங்கள், ஞாயிற்றுக்கிழமை மட்டும் அரச மரத்தை தொடக்கூடாது என்று எங்களுடைய தர்மசாஸ்திரம் சொல்லுது. அரச மரத்தை சுத்தைக்குள்ளெல்லாம் அரச மரத்தை தொடணுன்ற அவசியமே இல்லை. ஆழமாக புரிந்து கொள்ளுங்கள், ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை தொடக்கூடாது. இது தர்மசாஸ்திரம் சொல்கிறது, ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை தொடக்கூடாது. ஆனாலும் அதாவது நோய் உள்ளவர்கள், எனக்கு ஆரோக்கியத்தில் பிரச்சனையாக இருக்கு ஐயா, சுகர் இருக்குது, ப்ரெஷர் இருக்குது, அல்சர் இருக்குது, இந்த மாதிரி நீண்ட கால நோய்கள், இந்த நோய்க்கெல்லாம் மருந்தெடுத்தா மாறாது, அப்படியே ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கலாம். இவர்கள் மட்டும் ஞாயிற்றுக்கிழமை தவிர்ந்த ஏனைய நாட்களில் மத்தியானம் 12 மணியிலிருந்து 1:30 PM 14 முறை அரச மரத்தை சுற்றி அரச மரத்தினுடைய வேரை தொற்று வணங்கினால் நீங்காத நோய்கள் எல்லாம் நீங்கும் என்று சித்தர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். சாஸ்திர ரீதியான உண்மை. ஞாயிறு தவிர ஏனைய நாட்களில் மத்தியானம் 12 to 1:30 PM 14 முறை 14 தரம் அரச மரத்தை சுற்றி அரச மரத்தில் வேரை தொட்டு வணங்கினால் தீராத நோய்கள் நீங்கும். ஞாயிற்றுக்கிழமை அரச மரத்தை தொடக்கூடாது. ஆழமாக புரிச்சுக்கொள்ளுங்க. இனிப்பு கலந்த நீரை அரச மரத்துக்கு ஊற்றினா பிரஷர் நோய் குணமாகும். எல்லாருக்கும் தெரியும் பிரஷர் இரத்த அழுத்த நோய். சில பேருக்கு லோ ப்ரெஷர், சில பேருக்கு ஹை ப்ரெஷர். இரத்த அழுத்த நோய் உள்ளவர்கள், பிரஷர் நோய் உள்ளவர்கள் என்ன செய்யணும், இனிப்பு கலந்த நீர், ஒன்று சீனியில் சர்க்கரையை தண்ணியில் கரைச்சி இனிப்பு அல்லது கற்கண்டை தண்ணியில் கலைத்து இனிப்பு கலந்த நீரை அரச மரத்துக்கு ஊற்ற பிரஷர் நோயுள்ளாக்கள் தொடர்ந்து ஒரு 9 நாள் அரச மரத்துக்கு இனிப்பு கலந்த நீரை ஊற்றி வந்தால் உங்களுடைய டென்ஷன் குறையும். பிரஷருக்கு காரணம் டென்ஷன், உணவு கட்டுப்பாடின்மை, உடல் பயிற்சியின்மை. மனசுக்குள்ள நிம்மதியை, சந்தோஷத்தை, மகிழ்ச்சியை அரச மரத்துக்கு தரும். அது ஒரு விஷயம். கிழக்கு முகமாக நின்று நீர் ஊற்ற பித்ருதோஷம் நீங்கும். அதாவது அரச மரத்துக்கு சுற்றி நீ வரலாம், கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டு, கிழக்கில் நிற்கிறதில்லை, கிழக்கு பக்கத்தை பார்த்து கொண்டு ஒரு 11 நாள் அரச மரத்துக்கு தண்ணி ஊற்றி வந்தீங்களா இருந்தால் பித்ருதோஷம் நீங்கும். இறந்து போனவர்களால் உங்களுடைய சந்ததியில் ஏற்பட்ட அவலச்சாவினால் உங்களுக்கு ஏற்பட்ட பித்ருதோஷம். ஜாதகத்தில் 9வது வீட்டில் ராகு இருந்தால் பித்ருதோஷம், 9வதுல கேது இருந்தால் பித்ருதோஷம், 9வதுல சனி இருந்தால் பித்ருதோஷம். இந்த மாதிரி ஜாதகம் பார்க்குற இடத்துல ஜோசியர் தம்பி உனக்கு பித்ருதோஷம் இருக்குன்னு எழுதி தந்தால் கிழக்கு பக்கம் பார்த்து கொண்டு அரச மரத்துக்கு ஒரு 11 நாள் தண்ணியை ஊற்றி வந்தீங்களா இருந்தால் பித்ருதோஷம் குறையும். இல்லாட்டி நீ என்ன கிழமையில் பிறந்தீங்களோ அந்த கிழமையில் போய் தண்ணியை ஊற்றினா பித்ருதோஷம் நீங்கும். இல்லை இப்போ உனக்கு எத்தனை வயசு, 20 வயசா, 21 முறை நீரை கிழக்கு பாக்கம் நின்று ஊற்றினால், நீரை ஊற்றினால் பித்ருதோஷம் நீங்கும். இது வந்து பித்ருதோஷத்துக்கு. ஆயுள் தோஷம் உள்ளவர்கள் சனிக்கிழமை நீர் ஊற்றினால் ஆயுள் தோஷம் நீங்கும். ஜாதகத்தில் சனி 8ல் இருக்குது,
சந்திரன் எட்டில் இருக்குது, இல்லை இந்த கட்டத்திலேயாவது சனியும் சந்திரனும் சேர்ந்துருக்கு. ஜாதகத்தை பார்த்து ஜோசியர் உனக்கு அற்ப ஆயுள், ஆயுள் பலம் குறைஞ்சு போச்சு, நிறைய கண்டங்கள் தத்துக்கள் விபத்துக்கள் வரும், இந்த மாதிரி யாராவது ஜோசியம் சொன்னாராக இருந்தால் சனிக்கிழமையில் அரச மரத்துக்கு தொடர்ந்து ஒரு 11 சனி இல்லாட்டி 9 சனிக்கிழமையில் நீர் ஊற்றினா உங்களுடைய நோய் நீங்கும். அதே மாதிரி குழந்தை இல்லாதவர்கள் அரச மரத்தை 9 தரம் பலம் வந்து 9 குடம் தண்ணியை கிழக்கு நோக்கி ஊற்றினால் உங்களுடைய நோய் நீங்கும். அரச மரத்தில் வந்து பிராணவாயு அதிகமாக இருக்கிறதுனால அரச மரத்தை அடியிலிருந்து மந்திரம் சொல்கிறது, ஜபம் செய்கிறது, இது எல்லாம் அரச மரத்துக்கு அரச மரத்தினுடைய நன்மைகளை நாங்கள் அதிகமாக பெற்றுக்கொள்ளலாம். அடுத்தது சூரியனுடைய சக்தியை நிறைய அரச மரம் கிரகிச்சு வைக்கிறதுனால அரச மரத்துக்கு சுத்திர நேரம் நீங்கள் அரச மரத்துக்கு கீழே இருப்பீங்க, அதனால் உங்களுடைய உடம்பில் நிறைய விஷயங்கள் வரும். திங்கக்கிழமையில் அரச மரத்தை சுற்றி வந்தால் மனசில் அமைதி கிடைக்கும். மன அமைதி இல்லாதவர்கள், மன அமைதி குறைந்தவர்கள், ஏதோ உங்களோட வீட்டில் பொருளாதாரத்தினால மனசில் அமைதி இல்லை, குடும்ப சண்டையினாலும் மனசில் அமைதி இல்லை, சில உறவுகளை இழந்ததனால் மனசில் அமைதி இல்லை, பொருளாதார நஷ்டத்தினால மனசு சஞ்சலப்படுது, தடுமாறுது, நிம்மதி இல்லை, அமைதி இல்லைன்னு இருக்கக்கூடியவர்கள் திங்கக்கிழமை மனோகாரகன் சந்திரன் அவனுக்குண்டான நாள் திங்கக்கிழமை, முடிஞ்சால் 6-7 சந்திர ஓரை அந்த நேரத்தில் அரச மரத்தை சுற்றினால், அரச மரத்துக்கு நீர் ஊற்றினால் உங்களுடைய மனம் அமைதி அடையும். என்ன நேர்களே, அரச மரம் பற்றிய தகவல்களை இன்றைய தினம் தெரிந்து கொண்டீர்கள். இதையெல்லாம் கொஞ்சம் குறித்து வச்சுக்கொள்ளுங்க. எப்பவும் ஆன்மீக தகவல் வரைக்கும் ஒரு பேப்பரையும் பெனையும் வச்சுக்கொள்ளுங்கோ, அப்போ தான் நடக்கும். இதெல்லாம் குறித்து வச்சுக்கொண்டு முடிந்த அளவு உங்களுக்கு என்ன பிரச்சனையோ அதையெல்லாம் பயன்படுத்தி வாழ்க்கையில் செல்வச் செழிப்போட ஆரோக்கியத்தோட நீண்டாயுள் நிறைந்த ஆரோக்கியம் நீங்காத செல்வத்தோட சக்தி டிவி நேயர்கள் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வணங்கி விடைபெறுகின்றேன். உங்கள் ஜோதிட சித்தர் டாக்டர் ராஜராஜ குருக்கள்.